நான் உங்கள் கோமதி லதா. இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பசுநெய் வந்து நம்ம வீட்டில் வந்து ஆடை எடுத்து எப்படி நம்மளே வந்து எடுத்து வச்சுருக்குறோம், வீட்டில் நல்லா சுவையானது, ஒரிஜினல், டேஸ்டியானது, இயற்கையாக நம்மளே வீட்டில் ஈஸியாக எடுக்கலாம், அது எப்படி நம்ம எடுத்துருக்குறோம், எவ்வளவு நெய் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து இது இப்போ ஒரு அரை கிலோவுக்கு நெருக்கி வரணும் கண்டிப்பாக, ஏன்னா அதோட மேலே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிலோவுக்கு நெருக்கி நம்ம வந்து ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு நெய் வந்து கிடச்சிருக்கு. இப்போது இதில் ஒரு 50 கிராம் நெய் மிச்சம் இருக்குது, இவ்வளோ நெய் மிச்சம் இருக்குது. நம்ம வந்து ஆடை வந்து நம்ம எப்படி எடுத்து வச்சு நம்ம செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நெய் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியானது, நல்ல சுவையான டேஸ்டியான நெய் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலையே 2 மாதம் சேர்த்து வச்சேன். 1/2 லிட்ரு பால் இல்லை, நான் 15 ரூபாய்க்கு வாங்குவேன். 1/2 லிட்ரு பால் பார்த்திங்கன்னா 1 லிட்ரு வந்து 54 ரூபா. இப்போ நான் 1/2 லிட்ரு தான் வாங்க முடியும். அவர் சொன்னார் பால்காரு, நீங்கள் 15 ரூபாய்க்காக வாங்கிக்கோங்க. அப்படி 15 ரூபாய்க்கு வாங்குகிற பாலில் எடுத்து வச்ச ஆடை தான். உங்களுக்கு எப்படி ஆடையை சேமிக்கணும், எந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சா நம்மளுக்கு வந்து ஆடை வந்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. எல்லார் வீட்லேயுமே நம்ம இயற்கையாக பால் வாங்குவோம், அந்த பால்லேயே நம்ம இந்த மாதிரி நெய் எடுத்து வீட்டுக்கு உபயோகமான நெய், 1 மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கு 1/2 லிட்ரு நெய் எடுத்துக்கலாம். எவ்வளவு கம்மியாக எடுத்தாலும் 1/2 லிட்டர் நெய் கிடைக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எப்படி நம்ம வந்து ஆடை எடுத்தோம், அந்த ஆடை வந்து எப்படி கடைஞ்சி எவ்வளோ சீக்கிரமாக நம்ம காய்ச்சி எடுக்கலாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டே நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கவே தெரியாது. நான் வந்து ஒரு வெண்ணெய் எடுக்கிறத கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே எடுத்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிலாம் இல்லை, ஈஸியாக எனக்கு எடுக்க தெரிஞ்சுது. அதனால் ரொம்ப குயிக்காக அப்போ உள்ள வீடியோ நான் நல்லாவே எடுத்திருக்க மாட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி எடுத்திருப்பேன். கரெக்டாக அந்த ப்ராப்பராக எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டேன். இப்போ நான் எடுத்து போட்டிருக்கிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து திரட்டி பால் சீம்பால் கிடையாது, இது வந்து ஒரிஜினல் பட்டர் வெண்ணெய். இப்போ தான் வந்துட்டு கடைஞ்சி எடுத்திருக்கேன். இது எப்படி அப்படின்னாக்கா 2 மாதம் நான் சேர்த்து வச்ச ஆடையிலேருந்து எடுத்தது. அந்த பாத்திரம் நிறையவும் நம்மளுக்கு வந்து மோர் நான் கடைஞ்சி அதில் போட்டிருக்கேன். அது போக இப்போ மிக்சியில் இவ்வளவு இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த பாத்திரத்துக்கு 1 பாத்திரம், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு 1 பாத்திரம். இப்படி இந்த 2 பாத்திரத்தில் எடுத்து வச்ச ஆடை தான் இன்னைக்கு நம்ம அடித்து வச்சிருக்கிற இது. பார்க்கலாம் இது இப்போ எவ்வளவு நெய், வெண்ணெய் வந்து இதில் எவ்வளவு கிடைக்குது, அந்த வெண்ணெயை உருக்குனா எவ்வளவு நெய் கிடைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்தில் இருக்கிறத இப்போ நான் வந்து எப்படி எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள். கை மட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். கை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சட்டியில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து உருக்கும்போது ஈஸியாக உருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம வந்து நெய் வந்து எடுத்துருக்குறோம். இதில் வந்து இவ்வளவு பாத்திரம் நிறைய இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நெய் வெண்ணெய் வந்திருக்கு. இந்த வெண்ணெயை வந்து நம்ம வந்து இப்போ இந்த நெய் இந்த மோரை வந்து இன்னொரு டைம் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அடிச்சுக்கணும். அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பட்டர் வந்து 1 கிலோ பட்டர் கிடச்சிருக்கு. இந்த 2 மாதம் சேர்த்து வச்ச ஆடையில் நம்மளுக்கு 1 கிலோ பட்டர் நம்ம கடையில் வாங்கினா ரேட் என்னன்னு எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 500-600 ரூபாய்க்கு குறையாமல் கண்டிப்பாக இருக்கும் விலை. எவ்வளோ லாபம் பாருங்கள். நான் டெய்லி 15 ரூபாய்க்கு தான் நான் பால் வாங்குவேன். அந்த 15 ரூபா பாலில் கிடைக்கிற ஆடை தான் இது. வாரத்தில் 1 நாள் எக்ஸ்ட்ரா 15 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன் உர ஊற்றுறதுக்குன்னு. அப்படி நம்ம இடையில கொஞ்சம் வாங்கி சேர்க்கும்போது நிறைய நம்மளுக்கு பட்டர் கிடைச்சிரும், நெய் ஆடை கிடைக்கும். ஆடை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆடையை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறது, திக்னஸ்ஸான ஆடை எப்படி கிடைக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த நெய் இந்த மோரை வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் இப்படி ஊற்றிடுவோம். இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம், ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இப்போ கொஞ்சம் வந்து நான் வந்து இப்போ இது பாதி ஆக்கிட்டேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் இப்படி அடித்து எடுத்து அடித்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டர் வந்து இதில் இருந்தும் கிடைக்கும். இப்போ நம்ம இப்படி அடிச்சுக்கணும். கொஞ்சம் மத்து கடையிற அந்த மோர் கடையிற மத்து இந்த மாதிரி சின்னது கடைகளில் கிடைக்கும். எமர்ஜென்சி இதை வாங்கி வச்சுக்கோங்க. கட்டையில் அடித்தோம்னா நல்லா கிடைக்கும். இப்படி இப்படி பாத்திரத்தில் சவுண்டு வர்ற மாதிரி நம்ம வந்து இப்படி கடையும் போது இந்த சைடில் உங்களுக்கு வந்து பட்டர் வந்து சேரும்.
இப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வந்து பட்டர் வந்து நம்மளுக்கு சேரும். அப்போ இதையும் அதே மாதிரி அடிச்செடுத்தோம்னா இதில் எப்படி ஒரு 100 கிராம் பட்டர் எடுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கடைஞ்சிட்ருக்குறோம். அதுக்கு அரைஞ்சி கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் நம்ம எடுத்துடணும். ஏன்னா இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கிராமுக்கு கண்டிப்பாக எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டோம். இதில் இந்த மாதிரி மோர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டு 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 இந்த மோரெல்லாம் வடித்து எடுத்துடணும். இல்லைனா இந்த மோர் வந்து அடியில் போய் திரி திரி திரியாக கிடக்கும். இப்போது உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, பட்டர் வந்து இந்த ஆடை வந்து எப்படி உங்களுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் இப்போ 1/2 லிட்டர் பால் வாங்குறீங்க அப்படின்னா சாயந்தரம் பால் வாங்குங்க. சாயந்தர பாலை நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்சு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த பால் காலையில் உங்களுக்கு காப்பிக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். காலையில் வாங்கிறது சாயந்தரம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பட்டர் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மொதல் நாள் நீங்கள் என்ன பண்ணணும், பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. வாங்கி அப்போ நீங்கள் உங்களுக்கு காப்பிக்கு தேவையானது எடுத்துகிட்டு மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஆறுன பிறகு தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சூடோடு வைக்காதீங்க. மறுநாள் மார்னிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக திக்னஸாக நம்ம விரல் கனத்துக்கு ஆடை நம்மளுக்கு கட்டியிருக்கோம். அதை எடுத்து நான் இப்போ காமிச்சேன் இல்லையா அடுக்கு சட்டி மாதிரி பாத்திரம், அந்த மாதிரி உயரமான ஒரு சம்படத்தில் ஒரு சின்ன சட்னி கரண்டிக்கு 1 கரண்டி நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. இது மோர் ஊற்றிக்கோங்க. அந்த மோரில் வந்து இந்த ஆடையை எடுத்து போட்டுகிட்டே வாங்க. அப்புறம் என்னைக்காச்சும் புளிச்ச மோர் வீட்டில் இருக்குது தேவைப்படலை அப்படின்னா அதையும் அதுலேயே ஊற்றி வச்சுருங்க. ஆடை வந்து புளிச்சிருந்தால் தான் நெய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆடையை ரொம்ப நாளும் சேர்த்து வச்சு மேலே பூசணம் பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரோஸ் கலராக ஆகும், அந்த மாதிரி ஆகிற மாதிரி விட்டுறாதீங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்காது. நெய் காய்ச்சும் போது அதோட ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்கும், நெய் வந்து டேஸ்ட்டு குறைஞ்சி போயிடும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நெய் வந்து அபார டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நெய் காய்ச்சும் போது பார்த்தீங்கனாலும் மிதமான தீயில வச்சு காய்ச்சி எடுத்துட்டு முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிலையோ, முருங்கைக்கீரை கிடைக்காதவங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா முருங்கைக்கீரையே பெட்டர். ரெண்டுக்கு முருங்கைக்கீரையை போட்டு முறிச்சு எடுத்துட்டிங்கன்னா போகும், ரொம்ப சுவையான டேஸ்டியான நெய் நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்களேன், 2-in-1 யூஸ் மாதிரி நம்மளுக்கு பாருங்கள். காலை நான் வந்து டெய்லி 15 ரூபாய்க்கு பால் வாங்குகிறேன். அதிலே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வாங்குகிற பாலை காலையிலைக்கு வச்சுக்குவேன், காலையில் வாங்குறத ஈவினிங் வச்சுக்குவேன். அப்படி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆடை எடுத்து சேமிக்க முடியும். நீங்கள் காப்பியை போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஆடை கிடைக்காது. பால் எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆடை நிறைய சேரும். பாருங்கள், நெய் கடையில் போய் வாங்க வேண்டாம், வீட்டிலே நம்ம நெய் சுத்தமாக சுடு நல்லா தரமான நெய், நம்ம வீட்டுக்கு 1 மாதம் தேவையான நெய், 1/2 லிட்டர் நெய் ஒரு ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது 1/2 லிட்டர் நெய்க்கு குறையாமல் கிடைக்கும். இப்போ எவ்வளோ நெய் கிடைச்சிது இந்த 2 மாதம் இதுலன்னு நம்ம அந்த நெய் காய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து வெண்ணெய் வந்து கடைஞ்சி எடுத்துட்டோம். கடைஞ்ச மோரில் வெண்ணெய் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படின்னா இப்படி தான் மோர் கடைஞ்சிட்டோம். திருப்பி நம்ம அதில் வந்து மத்து போட்டு கடைஞ்செடுத்தோம்னா அதில் கொஞ்சம் வெண்ணெய் கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து கீழே நம்ம ஊற்ற வேண்டாம். வீட்டில் செடி இருந்தால், செடி இருக்கிறவங்க இதை ஒரு பக்கெட்லேயோ இதுலையாச்சும் ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இது கூட ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அது புளிச்சு கிடக்கும். அந்த தண்ணி இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் இதிலேருந்து 1 லிட்டர் எடுத்து 1 லிட்டருக்கு 5 லிட்டர் தண்ணி கலந்து செடிங்களுக்கு ஊற்றுங்க. கூடவே சாம்பலும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், வேப்பங்கொட்டையை அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், பன்னி இந்த மாதிரி ரோஜா செடி எல்லா செடிங்களுக்குமே ஊற்றலாம். மீனடிக்க வேண்டாம், செடிகளுக்கு ஊற்றி பயன்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து எல்லா அந்த மோர் இந்த வெண்ணெயில் நிறைய மோர் தேங்கி இருந்துச்சுல, அந்த மோரெல்லாம் நம்ம வடிகட்டிட்டோம். கையில் நல்லா தண்ணியை தொட்டுட்டு இப்படி அமுக்குனிங்கன்னா கையில் ஒட்டாது பாருங்கள். அந்த மாதிரி அப்படியே கையில் தொட்டுட்டு நம்ம வந்து அந்த மோரை பூரா கீழே ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சிடணும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு விட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம், நல்லா இந்த மாதிரி உருக ஆரம்பிக்கட்டும். வச்ச உடனே பாருங்கள் எப்படி உருகுதுன்னு, அப்படியே எப்படி உருகிட்டு வருது பாருங்கள் எல்லாமே. இப்போ இது உருகட்டும், நம்ம போய் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2-3 கொத்து முருங்கைக்கீரை ஒரு 3 இனுக்கு பறிச்சுட்டு வந்துட்டேன். இதை போட்டு நம்ம லாஸ்ட்டாக முறிச்சு எடுத்துட வேண்டியதான். நெய் பாருங்கள், இப்போ வந்து எப்போ நெய் ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அது வந்து இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இப்போ தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்கணும்,
டீ ரொம்பவும் கொட்டிடக்கூடாது. நம்ம கண்ணு அப்படியே கண்ணில் வெண்ணெய் ஊற்றிட்டு நிற்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பொங்கி வராமல் இடையில இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும், லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து இப்படி மேலே வருதுல்ல, அப்போ நம்ம டக்குன்னு கொஞ்சம் தீயையும் குறைச்சி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் எல்லா வெண்ணெயும் உருகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து மாறி வருது பாருங்கள், ஒரு எல்லோ கலர் வரும். இந்த எல்லோ கலர் இந்த நொர பூரா அடங்கி உங்களுக்கு கடலெண்ணெய் கலருக்கு வந்துடும். அந்த கடலெண்ணெய் கலர் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த முருங்கைக்கீரையை போட்டு சடப்புடான அது பொரியும், அப்படியே முறிச்சு விட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ ஒரு ஒரு கிலோவுக்கு நெருக்கி இருந்திருக்கும் நம்ம எடுத்த வெண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நொர வந்து அடங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் இந்த நொர வந்து இருக்குது. இது ஃபுல்லாக நொறையும் அடங்கி உங்களுக்கு வந்து மேலே வந்து நெய் பியூர் நெய் வந்து மேலே தெளிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம இப்படி அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். பாருங்கள் இப்போ அடியே பிடிக்கல. மோர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மோரோடு நம்ம வெண்ணெயை போட்டோம் அப்படின்னா அந்த மோர் வந்து அப்படியே வேறு மாதிரி ஆகி பொறி 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 பொறியாக நிறைய வந்துடும். அப்போ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து எல்லா நுரையும் அடங்கிருச்சு, அந்த ஒயிட் கலராக மேலே மிதந்ததெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ வெறும் இந்த வெண்ணெயோட திக்னஸ் வந்துருச்சு. இனிமேல் இது வந்து அப்படியே மேலே தெளிஞ்சு உங்களுக்கு நெய்யாக மாறிடும். ஒரு 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 அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வேறு மாதிரி நுர வந்துச்சு இல்லைங்களா, இப்போ வந்து நெய் வந்து இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு, கடலெண்ணெய் கலருக்கு வந்துருச்சு. இந்த இப்படி நுர இந்த மேலே இருக்கிற நுர வந்து இப்போ அடங்கிரும். இது அடங்குற சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து அந்த மாதிரி பக்கம் வரும்போது இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை போட்டுற வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நுர வந்து அடங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை வந்து போட போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு அப்படியேவும் சாப்பிட்லாம், நம்மளுக்கு எப்படி பிரியமோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். கொஞ்சம் முன்னாடி எடுத்துடணும், எடுத்துகிட்டு இந்த முனையை மட்டும் போட்டு விடணும். நெய் வந்து முறிச்செடுத்தோம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை வந்து நிறுத்திடலாம். இப்போ சுவையான டேஸ்டியான நெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடலெண்ணெய் நிறத்தில் வந்துருச்சு பார்த்தீங்களா, நெய் வந்து இப்படி கடலெண்ணெய் நிறத்தில் இருக்கணும். இப்போ இந்த முறிஞ்சு நல்லா பொறிஞ்சிருக்கும். இது போ இந்த பொறிஞ்சதை நம்ம இப்படி எடுத்துடணும். எடுத்து வடிகட்டிட்டோம்னா இது சாப்பாட்டில் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். உப்பு லைட்டாக சேர்த்துட்டு இதை சாப்பாட்டிலையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய்யை வடிகட்டிடலாம் வேறு பாத்திரத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.